குடும்பத்தில் கொண்டாட்டம் வேணும் செலிப்ரேஷன் வேணும் அதாவது ஸ்பெஷலாக சந்தோஷப்படுகிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்போவுமே வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் எப்போவுமே நல்லா பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு ரொம்ப சத்தமிட்டு பேசிக்கொண்டு ரொம்ப அதாவது என்ன சொல்லுவது ஜனரஞ்சகமாக நிறைய சந்தோஷமான காரியங்களை செய்து கொண்டு நன்றாக நாம் சாப்பிட்டு கொண்டு அந்த மாதிரி எப்பவுமே செலிப்ரேஷனுக்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால் அது குடும்பமாக இருக்காது அது எப்படி இருக்கும் கேளிக்கை ஸ்தலமாக இருக்கும் கேளிக்கை ஸ்தலத்துலலாம் அதாவது என்டர்டெயின்மெண்ட் நடக்கிற இடம் இன்னும் அமூஸிங் திங்ஸு அதாவது மற்றவங்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிற அந்த இடங்களில் தான் எப்போ பார்த்தாலும் ஆடல் பாடல் சத்தம் ஆரவாரம் அந்த மாதிரி இருக்கும் அது செலிப்ரேஷன் அப்போது கொண்டாட்ட வாழ்க்கையில் வேணும் ஆனால் ஒரு குடும்பங்கிறது முழுசாக கொண்டாட்டமாக இருந்தால் அது குடும்பமாக இருக்காது கொண்டாடுகிற தருணங்கள் வேணும் அதே நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே துள்ளி குதித்து கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை எப்போவுமே பாடி சத்தம் போட்டு கொண்டிருக்க இருக்க வேண்டிய தேவையில்லை எப்போவுமே நடனம் ஆடி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை எப்போவுமே ஸ்பெஷலாக சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை நார்மல் லைஃப்லேயே நம்ம சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தெளிவாக இருப்போம் சரியாக இருப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை சந்திப்போம் நிறைய நல்ல ஆக்டிவிட்டீஸோடு நம்ம இன்வால்வ் ஆகும் நிறைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் நிறைய பேருக்கு நல்லதை செய்வோம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் குடும்பத்தில் போகும் அதன் மத்தியில் தான் நம்ம செலிப்ரேஷன் இல்லைனா ரொம்ப கொண்டாட மூடில் இருக்கேன் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கொண்டாட்ட குடும்பம் விஹ் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் கொண்டாடிட்டு இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன நினைப்பாங்க அது ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் போல் இருக்குது இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டர் போல் இருக்குது எப்போ பார்த்தாலும் பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அப்போது சபை என்பது ஒரு குடும்பம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி தான் நம்ம சர்ச்சுங்கிறது கிரு தேவனுடைய குடும்பம் அங்கே கொண்டாட்டம் வேணும் நம்ம ஆண்டு ரெட்சித்துருக்கிறார் மீட்டிருக்கிறாரு கற்றுடைய ஐக்கியம் நமக்கு இருக்குது ஆனால் என்ற இடத்துல எப்போவுமே நம்ம கொண்டாடி கொண்டிருந்தால் அது கேளிக்க விடுவதே மாதிரி ஆகிடும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சபை ஸ்தாபனம் ஒரு புதுசாக அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சை கட்டுறவனால் அதுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா கொண்டாட்ட மையம் கொண்டாட்ட மையம் செலிப்ரேஷன் சென்டர் செலிப்ரேஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தானே ஒழிய நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதில்ல அதாவது செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது நம்ம மனசுக்குள்ளே நம்ம நல்ல மனநிலையோடு நல்ல மனக்களிப்போடு இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய மனக்களிப்புங்கிறது எப்பொழுதும் துள்ளல் எடுத்துக்கொண்டும் உதறல் எடுத்துக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அப்படியே நம்ம பறந்துகிட்டே இருக்கிற ஒரு நிலமை தான் நினைக்கக்கூடாது நம்ம ஆவியில் கழிவுறுதலுங்கிறது வேறு இப்போது ஒரு ரோமர் பதினான்காம் மத்தியத்தினுடைய பதினேழாம் நீங்கள் வாசு பறக்கும் பொழுது தெய்வனுடைய ராஜ்ஜியம் என்பது புசிப்பு குடிப்பும் அல்ல புசிப்பும் குடிப்பும் தான் என்ன அது கொண்டாடுறது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது என்னது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சர்ச்சுங்கிற வேளில கொண்டாட்டம் வேணும் ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் மாரி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் எப்போவும் கொண்டாடிட்டே இருப்போம் சர்ச்சில் வந்தால் அதை மீனிங் டு த எண்ட் ஒரே ஆர்ப்பாட்டம் தான் நீ நிறைய சர்ச்சஸில் பாருங்கள் எப்பொழுதுமே வந்து அந்த மியூசிக்ஸை தான் கேட்டே இருக்கும் பாடல் வேலையில் மட்டும் இல்லை பிரசங்க வேலையும் பக்கம் மேலே போட்டே இருப்பான் அந்த பிரசங்கர் பேசுகிறக்கேற்றப்படி என்ன பண்ணுவாங்க கீபோர்டு மூலமாக மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக அவருக்கு மியூசிக் போட்டு அந்த இடத்தை எப்போவுமே பொழுதுபோக்கு மையங்களில் தான் இதுமாதிரி நடத்துவாங்க எல்லாத்துக்கும் அந்த மியூசிக் போட்டு இது பண்ணிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறது ஊல இடுறது ஆரவரை எழுப்புறது சில அந்த காலத்துல பிரசங்கம்னா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார் ரொம்ப முக்கியமான நேரத்துல எல்லாம் நம்ம வந்து மைண்டில் ஒரு ஒரு நம்ப இன்வால்வ் ஆகி அல் இல்லையா அப்படி சொல்லுவோம் இப்போ அப்படி கிடையாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய ஆரவாரம் ஒரு பெரிய அமர்க்களம் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுன்னா உடனே விசில் அடிக்கிற இதெல்லாம் எங்கே நடக்குங்க வேடிக்கையான காரியம் நடக்கிற கேளிக்கை நடக்கும் க்ளப்பில் நடக்கும் பப்பில் நடக்கும் அதான் பொழுதுபோக்கு மையங்கள் இருக்குது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற அதாவது மனக்களிப்பு கொடுக்கின்ற பொழுதுபோக்கு கொடுக்கின்ற ப்ளஷர் கொடுக்கின்ற ச இடங்கள் இருக்குது அங்கே இது எப்போவுமே மியூசிக்கு சத்தம் ஆரவாரம்னு இருக்கும் அது வந்து கேளிக்க விடுதி சர்ச்சிக்கிற வேலை பாடல் சத்தமும் கேட்கணும் உற்சாக சத்தமும் கேட்கணும் ஆனால் நம்ம ஆராதனை முழுசும் அதாவது அங்கே கூடி வந்து என்ன பண்ணணும் அவ்வளோவும் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் என்ன பண்ணுறோன்னா நம்மை ஆண்டு கொண்டாட்டத்தான் அழைச்சிருக்கிறாரு ஆண்டவ சிலுவையில் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு கொண்டாட வச்சுக்கிறாங்க முழுசாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்க கொண்டாட வேண்டும் ஆனால் சீரியஸாக நிறைய காரியங்களை செய்யணும் நாம் சரியாக சிந்திக்கணும் சரியாக யோசிக்கணும் மற்ற விளத்தில் அன்பு காட்டணும் மற்ற விளத்தில் விசாரிக்கணும் சத்திய வசங்களை கூர்ந்து கவனிக்கணும் நிறைய விஷயங்களும் சீரியஸ்னஸும் வேணும் எப்பொழுதும் நம்ம கையை கொண்டு உடலை அசைத்து கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் விசிலடித்துக்கொண்டு கொண்டு ஊ கொண்டு ஊழி இட்டுக்கொண்டு சத்தம் அளிப்பிக்கொண்டு ஆரவாரம் பண்ணிக்கொண்டு இருந்தால் அது ஒரு கொண்டாட்ட இடம் அதே விட நிறைய விஷயங்கள் நம்ம சீரியஸாக உட்காந்து சிந்திக்கணும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறவுள்ள நிறைய பேருக்கு உட்காந்து சரியாக சிந்திக்கிறது கிடையாது அவங்களுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகிற அப்படின்னாலும் எப்பொழுதும் சத்தமிட்டுக்கொண்டும் ஆர் ஆரவாரம் விட்டு கொண்டும் மிகப்பெரிய ஒரு விதமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல ஒரு உலகத்தார் அதான் என்ன சொல்லுது நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் எங்கள் ஆண்டவர் வந்து எங்களை கொண்டாட வச்சுருக்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம் அவன் வந்து பார்த்தா என்ன பண்ணுவான் இங்கே வந்து பார்க்குறான் சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம் சர்ச்சில் உட்காந்தான் அவன் தொடக்கத்துலேருந்து இறுதி வரையும் பார்க்குறான் பார்த்துட்டு என்ன சொல்லுவான் எப்படின்னு இருந்து கேட்குறான் நல்லா இருந்து ரொம்ப கொண்டாடுறீங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறீங்க ஆனால் அடுத்த வாரம் அவன் வரல எங்கேன்னு சொன்னால் நாங்களும் வேறு பல இடங்களுக்கு போயிட்டுருக்குறோம் எங்கே அவன் வந்து உலக ரீதியாக க்ளப் இருக்குது பப் இருக்குது நிறைய மியூசிக் சண்டேஸ் இருக்குது அது நிறைய டான்ஸ் சண்டேஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய விதமான கேளிக்கை கொடுக்குற சென்டரெலாம் இருக்குது ஏன்னா நீங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க முழு நேரமும் உங்களுக்கு கொண்டாட்டம் நான் இதே கொண்டாட்டம் தான் உலகத்தான பண்ணிகிட்டு இருக்கிறான் இரண்டாவது கொண்டாடுகிறவங்க எல்லாருமே கொண்டாடுகிறதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறனால கொண்டாடுறதில்லை இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எப்பொழுதும் கருத்துக்கள் கொண்டாடி கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்வோம் டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஆடிட்டே இருப்போம் சத்தம் கொண்டே இருப்போம் ஊழிட்டு கொண்டே இருப்போம் விசல கொண்டே இருப்போம் என்ன கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அதாவது உலகத்துலேயே பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு கூடி வருகிறாங்க மக்கள் ஆடுறாங்க பாடுறாங்க பல விதமான வேடிக்கை நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க கேளிக்கொள் ஈடுபடுறாங்க நிறைய விஷயங்களை தங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க பண்ணுகிறவர்கள அர்த்தம் என்ன சொன்னால் அவங்க பேசிக்கலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை அவங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க சந்தோஷத்தை உருவாக்கி கொள்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய மியூசிக் கேட்குறாங்க பாட்டு கேட்குறாங்க நடனம் பார்க்குறாங்க நடனம் ஆடுறாங்க சத்தம் விடுறாங்க பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறாங்க இது தேர் கிரியேட்டிங் த ஜாய் அது அவங்களுக்கு உள்ளே சந்தோஷம் இருந்தனால இப்போ நிறைய சர்ச்சஸில் என்ன சொல்கிறோம் எங்களை கருத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திக்காது நீங்களும் அவங்க சேர தான் செய்கிறீங்க நாம் பாடல்களை எப்பொழுதும் பாடிக்கொண்டு எப்பொழுதும் மியூசிக் போட்டுக்கொண்டு எப்பொழுதும் ஆடிக்கொண்டு எப்பொழுதும் சினிமாக்காரம் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கவில்லை நம்ம என்ன செய்கிறோம் வியர் கிரியேட்டிங் இது நம்ம சந்தோஷம் இருக்கிறனால எக்ஸ்ப்ரெஷங்கிறது என்னன்னா கருத்தை நம்ம கொடுத்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் காண்பிக்கணும் அதனுடைய ஆக்டிஸ் வித்தியாசமாக இருக்கும் அங்கே நம்ம பாடுவோம் உற்சாகமாக இருப்போம் ஆனால் எல்லாமே கொண்டாட்டமாக இராது நம்ம சீரியஸாக திங்க் பண்ணுவோம் யாருக்கு என்ன நன்மை செய்வோம் செய்வோம் ஒருவர் ஒரு கவனிப்போம் அன்பாக பேசும் பழகும் கர்த்தரை வார்த்தைகளை சீரியஸாக நினைப்போம் கருத்தருக்கு பிரியமாக வாழ்வதை குறித்து சிந்திப்போம் கருத்தருக்கு சாட்சியாக வாழ்வோம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் சபையில் வரகிறவளில் வந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்குன்னா இது சபை கிடையாது இது குடும்பம் கிடையாது குடும்பத்தில் எப்போவுமே கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க மனசுக்குள்ளே ரம்மியமாக இருக்கிறாங்க மனசுக்குள்ளே கிளியராக இருக்கிறாங்க மனசுக்குள்ளே திருப்தியாக இருக்கிறாங்க நிறைவாக இருக்கிறாங்க ஏனவே இந்த கொண்டாட்டத்தையே மையமாக வைத்து கொண்டு செயல்படுகிற சபைகள் அவள் சந்தோஷமாக இருக்கிறதுனால கொண்டாடலை அவங்க சந்தோஷம் இல்லை அவங்க இந்த சினிமாக்காரன் உருவாக்குறது மாதிரி டிவி ஷோஸ்காரம் உருவாக்குறது மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய ரெக்ரேஷன் சென்டர்ஸ் உருவாக்குறது மாதிரி பொழுதுபோக்கு கொடுக்குறவங்க உருவாக்குறது மாதிரி அம்யூஸ்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறவங்க பண்ணுறது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க இப்படி உடலை ரொம்ப உலுக்கி ஆட ஆட வைத்து அசைய வைத்து பலவிதமான ஆக்ஷன் செய்து பல்வேறு காரியங்களை செய்து தங்களை சந்தோஷப்படுங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் இது ஸ்பிரிட்னால் வந்ததில்லை ஆவியின் கிரியை வந்துன்னா சுபாவம் மாறும் மனதில் மாறும் எண்ணம் மாறும் சிந்தனை மாறும் இதன் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொறுமையாக இருப்போம் தாழ்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்னர் ஹார்ட்டில் வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கறதுனால நாம் என்ன செய்கிறோம் கர்த்தருக்காக கடினமான காரியங்கள்லாம் செய்கிறோம் அப்போ பணாசை சார்ந்து செயல்பட மாட்டோம் பொருளாசை சார்ந்து செயல்பட மாட்டோம் உலகத்துக்கு ஏற்றப்படி வாழ மாட்டோம் உலக கலா கலாச்சார நுழைந்து போக மாட்டோம் ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்வெர்ட்லி ஹி ஹஸ் கிவன் த ஜாய் நமக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காரு அதனால் இவைகள் நமக்கு அற்பமாக இருக்கிறது அப்போ நம்ம கருத்தருக்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம் இருக்கிறோம் எனவே கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று இன்றைய கிறிஸ்தவ சபைகள் கொண்டாட்டத்தை கிறிஸ்தவமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அது தவறு ஒரு முழு நேரமும் ஒரு குடும்பத்தில் கொண்டாட்டம் என்றால் அது குடும்பம் அல்ல அது ஒரு கேளிக்கை விடுதி இன்றைக்கி நிறைய திருச்சபைகளும் ஆவிக்குரிய குடும்பங்களாக அல்ல அவைகள் உலக பிரகாரமான அதாவது பொழுதுபோக்கு மையங்களாகவும் கேளிக்கை மையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த தீங்களை குறித்த எச்சரிக்கையோடு இருந்து நாம் விலகி இருப்பது மிக அவசியம்